வெல்கம் பேக் டு சினிமாப்பட்டி. இப்போ நம்ம பொன்னியின் செல்வன் படத்தில் செகண்ட் பார்ட்டுக்கு வந்து இவங்க கொடுத்துருக்கிற லீடு, செகண்ட் பார்ட்டில் என்னென்னலாம் நம்ம எதிர்பார்க்கலாம், அதே மாதிரி நம்ம விமர்சனத்தில் விடுபட்ட சில விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நடுநிசை கூட்டம் அப்படிங்கிறது வந்து பொன்னியின் செல்வனில் வந்து முதல் பாகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த நடுநிசை கூட்டத்தில் பழுவேட்டரர் வந்து சில மன்னர்கள்கிட்ட என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாரு, அதுதான் வந்து இந்த படத்துடைய ஒரு இன்டென்ஷன். அதை நோக்கி தான் வந்து ஒட்டுமொத்த கதையுமே போய்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப குயிக்காக வந்து நடுநிசை கூட்டம் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நமக்கு அந்த சீரியஸ்னஸ்ஸே புரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது என்ன அப்படிங்கிறதே புரியல. மூவியில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு எல்லா மன்னர்களும் அவங்கவுங்களுக்கு ஒரு க்ளோஸ் அப் ஷாட்டு, ஒரு சீரியஸான ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு அந்த விஷயத்தை சீரியஸாக முடித்தாதான் ஆடியன்ஸ் நமக்கு வந்து ஓ மதுராந்தகன் இவங்கள வந்து கொண்டு வர பார்க்குறாங்க, அரசனாக கொண்டு வர பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும். பட் இந்த படத்தில் வந்து அந்த சீன் பார்க்கும்போது நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அந்த சீனு. பட் அந்த நடுநிசை கூட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கதையில் அடிக்கடி அந்த நடுநிசை கூட்டத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இது வந்து இந்த படத்தில் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் அந்த சீரியஸ்னஸ் தவறிடுச்சு அப்படின்றத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் விக்ரம் பிரபுவுடைய கேரக்டர் இருக்குது. இந்த விக்ரம் பிரபுவுடைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திபேந்திர பல்லவன் கேரக்டர். பார்த்திபேந்திர பல்லவன் கேரக்டருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் ஸ்கோப் வந்து கொடுக்காம விட்டுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா நீங்கள் வந்து பொறப்போக்கில் வந்து அந்த கதாபாத்திரத்தருடைய வசனங்களும் அப்படி அந்த விஷயத்தெல்லாம் காட்டினா கூட அவர் வந்து வந்திதேவனை பார்த்து கொஞ்சம் சில இடங்களில் புறாம்படுவார். ஆதித்ய கரிகாலனுக்கு நம்மளோட வந்திதேவனுக்கு தான் வந்து முதல் முன்னுரிமை கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால பார்த்திபேந்திர பல்லவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு போட்டி பொறாமை இந்த விஷயத்தெல்லாம் அவங்க காட்டியிருக்கணும் ஃபஸ்ட்டு பார்ட்டில். பட் அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி செகண்ட் பார்ட்டில் ஆரம்பத்திலே வந்து விக்ரம் பிரபு வந்து நந்தினியையும் பழுவேட்டரையும் சந்திப்பார். மேபி அந்த இடத்துலேருந்து அவருடைய கேரக்டரைசேஷனுக்கான முக்கியத்துவம் தொடங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பொன்னியின் செல்வன் பொறுத்த வரைக்கும் விடுபட்ட கதாபாத்திரங்கள் அப்படின்னு வரும்போது குழந்தை ஜோதிடருடைய கதாபாத்திரம் வந்து இந்த படத்தில் இல்லாமல் போச்சு. மேபி டெலிடெட் சீன்ஸில் வந்து அது வந்து போயிருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம தியாகவடங்கருடைய வீடு, அங்கேருந்து தான் வந்து படகு எடுத்துக்கிட்டு பூங்குழலி வந்து வந்திதேவனை ஸ்ரீலங்கா கூப்பிட்டு போவாங்க. தியாகவடங்கருடைய ஃபேமிலி அந்த விஷயங்களெல்லாம் அவங்க இந்த படத்தில் டெலிட் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து காட்டவே விரும்பல அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஜோதிடர் சீன் எடுத்திருக்காங்க. ஜோதிடர் சீன் எடுத்தும் வந்து படத்தில் வந்து அந்த சொல் அப்படிங்கிற பாட்டுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஜோதிடர் சீன் வரும். ஸோ இந்த ரெண்டு சீக்வன்ஸுமே வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். மேபி டெலிட்டட் சீன்ஸில் வந்து அது வரலாம். பட் ஜோதிடர் தியாகவடங்கர் சீன்ஸ் அப்படிங்கிறது வந்து வர வாய்ப்பு குறைவு தான். அதே மாதிரி கந்தமாறன் அப்படிங்கிறது வந்து சும்மா லைட்டாக அப்படி காட்டிட்டாங்க. இவர் தான் கந்தமாறன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கேரக்டருக்கு வந்து பெரிய ஸ்கோப்பு கொடுக்காத ஒரு இது. அது நாவலில் தான் அதுக்கான ஸ்கோப்லாம் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈசான சிவப்பட்டர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து இங்கே கொடுக்கவே இல்லை. அது வந்து நாவலில் தான் நம்ம அந்த கதாபாத்திரத்தையும் படித்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி முதல் பாகத்தில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சீன் ஒன்று இருக்குது. மதுராந்தகன் வந்து செம்மீன் மதியவிகிட்ட போய் இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு சீன். அந்த இன்ட்ராக்ட் பண்ணுற சீன் வந்து அதில் வந்து நல்ல ஒரு சீரியஸ்னஸ் வந்து டெவலப் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த செம்மீன் மாதேவி கேரக்டர் வந்து ரொம்ப சீரியஸாக, நீ வந்து சிவ பக்தனாக தான் நீ போகணும், நீ வந்து இந்த அரசு பதவிக்கு வந்து ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த கன்வர்சேஷன் வந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிடுச்சு. அதனால் வந்து ஆடியன்ஸ் நமக்கு வந்து அடடா மதுராந்தகம் வந்து ஆகக்கூடாது, அவன் வந்து முறைப்படி வரலை, அவன் வந்து என்னமோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே தாயே வந்து வேணான்னு சொல்கிறாங்களே அப்படின்னும் போது நமக்கே ஒரு அந்த இடத்துல ஒரு சீரியஸ்னஸ் உருவாகுது. அந்த சீரியஸ்னஸ் நடுநிசை கூட்டத்தில் உருவாயிருக்கணும். பட் ஏதோ ஒன்று செம்பியன் மாதேவி கேரக்டர் வரும்போது அந்த போர்ஷனில் வந்து கொஞ்சம் அது ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னும் செகண்ட் பார்ட்டில் வந்து அந்த ரிலேஷன் அதெல்லாமே வந்து கரெக்டாக நமக்கு தெரிஞ்சிடும். என்ன விஷயம், என்ன ரிலேஷன்ஷிப் இவங்களுக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அந்த செகண்ட் பார்ட்டில் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரொடக்ஷன் ப்ளஸ் சில விஷயங்கள் அப்படின்றத படி பார்த்தாலும் கூட செகண்ட் பார்ட்டில் வந்து ஒட்டுமொத்த ஹைலைட்டான விஷயங்கள் எல்லாமே செகண்ட் பார்ட்லேயே வந்து மணிரத்னம் வந்து அடைச்சி வச்சிருக்காரு. ஸோ செகண்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரிவீல் ஆகும்போது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் செகண்ட் பார்ட்டில். ஒட்டுமொத்த ஹைலைட்டான ஃபேக்டர் எல்லாமே செகண்ட் பார்ட்டில் வந்து தள்ளி வச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரசிகர்கள் வந்து கொஞ்சம் பாகுபலி மாதிரி கொஞ்சம் மாசாலாம் எதிர்பார்த்துருப்பாங்க. அவங்களாம் அவங்களுக்கு என்ன மாதிரியான பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சங்கரோ ராஜமௌலி இந்த பொன்னியின் செல்வனை வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மாசான சீன்ஸு, அந்த ஸ்லோ மோஷன் ஷாட்டு, ஃபைட் சீன்ஸில் வந்து பறக்கிற மாதிரி விஎஃப்எக்ஸில் வந்து அந்த ஒரு ஸ்கெட்ச் போட்டு அந்த வியூகத்தை நடத்தி அதுக்குள்ளே வந்து போர் செஞ்சு அதுக்கப்புறம் அதில் வெற்றி பெற்று அதுக்கப்புறம் வந்து ஆதித்ய கரிகாலனுக்கு வந்து ஒரு சோலா சோலா சாங் மாதிரி ஒன்று போட்டு இன்ட்ரொடக்ஷன் சீனை வந்து அந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. பட் இதிலலாம் அப்படி கிடையாது. இவர் வந்து அந்த மாஸ் அப்படிங்கிறதுக்கெலாம் பெருசாக முக்கியத்துவம் தரல. அந்த கேரக்டரைசேஷனுக்குள்ளே ஒரு மாஸ் இருக்குது, ஒரு இன்டெலிஜென்ட் இருக்குது, அதை காட்டினா போதும். கிளாஸாக அப்படியே அவருடைய ஸ்டைலே போயிட்டார். இங்கே பறக்கிற மாதிரி ரோப் கட்டி தூக்குற
வேலைகளே கிடையாது. ஒவ்வொருத்தரையும் வந்து குத்தும் போது அப்படியே பறந்து போய் விழுவாங்க, அதெல்லாம் அதுக்கெலாம் இங்கே வேலையே கிடையாது. அது மாதிரி படமும் இது இல்லை அப்படிங்கிறத வந்து மணிரத்னம் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதனால் பாகுபலி மாதிரி எதிர்பார்த்தோம் அப்படிங்கிறவங்க வந்து எதிர்பார்க்காதீங்க, எதிர்பார்க்காம போக, பாகுபலியே எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம். அது வேற இது வேற அப்படிங்கிறத வந்து ஒரு பாயிண்ட்டாக சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த ரஹ்மான் வந்து ஒரு ஆர்ஆர் ஒன்று போட்டிருப்பாரு ட்ரைலரில் நம்ம பார்த்தோம்னா, கதம்பரசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். அது வந்து அந்த ஆர்ஆர் வந்து பார்த்திங்கன்னா வந்தியத்தேவன் வந்து குதவையை பார்க்கும்போது அந்த கதம்பரசி பம்பர அப்படின்னு வருது. ஆனால் அந்த ஆர்ஆர் வந்து இதில் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப சாஃப்டாக ஒரு ப்ரீஸியாக போட்டு விட்டுருக்காரு. ஆனால் அதை ட்ரைலரில் பார்த்தது வந்து ரொம்ப மாசாக இருக்கும். அந்த மாஸ் இது வந்து நான் எதிர்பார்த்தேன், பட் ஆனால் அதில் வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்காரு. மேபி செகண்ட் பார்ட்டில் வந்து அந்த வெர்ஷனை வந்து கொடுப்பாருன்னு நம்புகிறேன். அந்த வெர்ஷன் நான் எதிர்பார்த்தேன் இந்த ஃபஸ்ட் பார்ட்டில், அது வந்து இங்கே மிஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த கதையில் வந்து நந்தினி அப்படிங்கிற முக்கிய கதாபாத்திரத்தை பற்றி நான் விமர்சனத்தில் வந்து சொல்லாமல் விட்டுட்டேன். நந்தினி அப்படிங்கிறது வந்து இந்த பொன்னியின் செல்வனுடைய மிகப்பெரிய ஒரு முக்கிய தூண் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த நந்தினி அப்படிங்கிற கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா புக்கில் வந்து ரொம்ப சின்ன கேரக்டர் தான், பட் படத்தில் வந்து நம்ம அது நம்ம கையில் அது நம்மளுடைய பர்செப்ஷன், நம்ம எப்படினாலும் அவங்க வயசை நம்ம வந்து கணக்கிட்டுக்கலாம். அதில் எனக்கு என்னென்னா, நந்தினிக்கு வந்து அவங்கள ஃபேஸுக்கு போட்டிருக்கிற அந்த டிஐயாக இருக்கட்டும், கலர் கரெக்ஷன் எல்லாமே ஓகே, பட் அங்கங்கே கொஞ்சம் வயசான தோற்றங்களும் தெரியுது. அது என்ன பண்ணுறது, அது ஒன்றும் மறைக்க முடியாது. அது கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு மைனஸாக ஃபீல் ஆச்சு. ஏன் நந்தினிக்கு வந்து வேறு கேரக்டரே போட்டுக்கலாமே, ஐஸ்வர்யா ராய் தான் தேவையா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் எனிவே மணிரத்னம் ஐஸ்வர்யான்றது வந்து ஒரு லக்கி ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன், ஒரு ஏதோ ஒரு லக்கி சாம் இருக்குப்பா, அவங்க காம்பினேஷன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அதை போட்டிருக்காங்க. அதனால் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ அது ஒன்று தான் ட்ராபேக்கு. மற்றபடி நந்தினிக்கு வந்து சின்மை தான் வந்து டப்பிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பாட்டில் வந்து எதுலேயுமே ரஹ்மான் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் டப்பிங்கை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, மணியத்தனம் டீம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த படத்தில் வந்து விஜயாலய சோழ மன்னருடைய ஒரு போர்ஷன் வந்து சின்னதாக இருக்குது. அது வந்து செகண்ட் பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட்டில் எத்தனைங்க விஷயம் வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் வந்து முக்கியமான எல்லா விஷயத்தையும் செகண்ட் பார்ட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டுலேருந்து கடைசி வரைக்குமே வந்து நம்ம கண்ணை சுண்டாமல் தான் பார்க்கணும் போல இருக்கு. அந்தளவுக்கு வந்து எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் எல்லாத்தையுமே வந்து செகண்ட் பார்ட்லேயே தள்ளி வச்சுருக்காங்க. அதில் விஜயாலய மன்னர் போர்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பொன்னியின் செல்வன் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசி எண்டிங்கில் வந்து ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங் டச்சு. பாகுபலியில் வந்து கட்டப்பா ஏன் பாகுபலியை கொண்டாரு அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து க்ரியேட் பண்ண மாதிரி இந்த படத்தில் எந்த மாதிரியான ஒரு டச்சோட வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் ஆதித்ய கரிகாலன் வந்து இறந்துருவாங்க படத்தில் அப்படிங்கிறது வந்து நிறைய ஸ்பாய்லர்ஸ் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருச்சு. பட் ஆதித்ய கரிகாலன் தான் இறக்க போகிறாரு அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி முடிச்சிருப்பாங்க அப்படின்னா, பொன்னியின் செல்வன் வந்து கடலில் வந்து குதிச்சிட்டாரு, அவர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி செய்தியோட ஒரு சஸ்பென்ஸோட முடிச்சிருக்காங்க. அந்த விஷயம் வந்து நம்ம எதிர்பார்க்கல, பட் இருந்தாலும் அப்படி ஒரு ஃபினிஷிங் டச்சில் வந்து இவர் மணிரத்னம் வந்து பிளான் பண்ணது ரொம்ப சூப்பரான ஒரு பாயிண்ட். இப்போ எல்லாருக்குமே வந்து அதுவும் கூடுதலாக இன்னொன்று என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஐஸ்வர்ய ராய் வந்து கடலுக்குள்ளே குதிக்கிற மாதிரி, அது வந்து நந்தினியா இல்லை மந்தாகினி தேவியா அப்படிங்கிறது வந்து இப்போ மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கும். அதுவே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனு, யா எப்படி ஐஸ்வர்ய ராய் இங்கே வந்தாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சூப்பரான ஒரு முடிச்சு போட்டு இந்த ஃபஸ்ட் பார்ட்டை வந்து முடிச்சிருக்காரு. ஸோ செகண்ட் பார்ட்டுக்காக ஈகர்லி வெயிட்டிங். கண்டிப்பாக செகண்ட் பார்ட்டு தான் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம வந்து முதல் பாட்டை வந்து விமர்சனங்களை வந்து நம்ம வந்து எடுத்துக்கவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கதையை வந்து செகண்ட் பார்ட்டில் தான் தள்ளி வச்சுருக்காங்க எல்லாமே. இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் பாட்டு மாதிரி பண்ணிவிட்டு சில விஷயங்களை மட்டும், அதை இது எந்த மாதிரியான கதை எதை நோக்கி போகுதுன்றது மட்டும் தான் ஃபஸ்ட் ஹாஃபு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக தான் கம்ப்ளீட்லி படத்துடைய கதையுடைய இந்த ரிவிலேஷன் எல்லாமே இருக்க போகுது. அதனால் வெயிட்டிங் ஃபார் பார்ட் 2. தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்கள், சினிமா பட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணிட்டுருங்க.